என்னுடைய பெயர் சாம் ஜெபஸ். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி, சாத்தாங்குளத்தைச் சேர்ந்த சிறப்புறங்கிற சிறு கிராமம். ஆனால் நாங்கள் வளர்ந்தது, நான் சிறு குழந்தையிலேருந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான். ஏன்னா எங்கள் அப்பா இங்கே வந்து 50 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இங்கே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை நான் பார்த்துட்ருக்கிறேன். என்னுடைய மனைவி சோபியா, இவங்க சொல்லுமா. எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பையன் பேர் அலைன் அப்ரஹாம், 9th படிக்கிறான். பொண்ணு ஆடன் நப்ஷிபா, 4th படிக்கிறா. இப்போது எங்கள் கணவரோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அனுபவங்களை பற்றி அவங்க இப்போ சொல்லுவாங்க. என்னுடைய குழந்தை பருவம் என்பது அவ்வளவு ஒரு சந்தோஷமானதா இல்லை. நான் வளர்ந்ததெல்லாம் சிறு குழந்தை கோயம்புத்தூர் தான். ஆனால் சிறு வயதிலேயே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனாகவே நான் இருந்தேன். ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல். உதாரணமாக எனக்கு இப்போ யாராவது போர்டில் ஏதாவது எழுதி போட்டால், கிளாஸில் எழுதி போட்டால் கூட எனக்கு அது தெரியாது. அது என்னோட கற்பனை, அது வந்து எனக்கு ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு கற்பனை உலகத்தில் நான் இருப்பேன். எப்படின்னா எனக்குன்ற ஒரு தனி உலகம் அந்த என்னோடய சிறு குழந்தை பருவத்தில் இருந்துச்சு. அதில் ஒரு எனக்கு ஒரு அப்பா அம்மா, ஒரு நண்பு, எனக்கு நண்பர்கள், எனக்கு பிடித்த உலகம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே அந்த உலகத்தில் இருப்பதையே நான் விரும்புவேன். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தனிமையில் நான் இருப்பேன். என்னை தனியாக விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ மணி நேரங்கள் வேணாலும் தனியாக நான் செலவழிச்சிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு என்னென்னா யாரை பார்த்தாலும் பயம், சமுதாயத்தை பார்த்தா பயம், மற்றவங்களை பார்த்தா, டீச்சர்ஸை பார்த்தா, நண்பர், எனக்கு நண்பர்கள்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. எனக்கு ரொம்ப எதை பார்த்தாலும் நான் பயப்படுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் படிப்புலேயுமே ரொம்ப மோசமான ஒரு பையன். எதுலேயுமே நான் பாஸ் ஆக மாட்டேன். எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ சொல்லுவது, ஒரு சப்ஜெக்டாவது நீ பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் கூட நான் என்ன செய்ய முடியாது, என்னால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவங்க என்ன எடுக்கிறாங்கட்டே புரியாது. இப்படி தான் என்னுடைய இருந்தது. எப்படியோ நான் +2 வரைக்கும் நான் வந்தேன். +2லேயும் பாஸ் ஆகலை, +2 நான் ஃபெயில். ஆனால் அது வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். இப்படியோ நான் வந்தேன். என்னுடைய 7வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு இதுதான் என்னுடைய இது அதிகமாக நான் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரும். இப்போ ஒரு அன்புக்காக ஏங்குறவனாக இருப்பேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய உலகத்துக்கு நான் போயிடுவேன். என்னோடய தனிப்பட்ட உலகத்துக்கு போய் அங்கே நான் வந்துட்டு என் விரும்புகிறமான ஒரு வாழ்க்கையில் எங்கேயாவது தனியாக உட்காந்துருப்பேன். இருட்டில் இல்லைன்னா எங்கேயாவது தனியாக நான் உட்காந்துட்ருப்பேன். ஆனால் என்னோடய 7வது வகுப்பு நான் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கராத்தே கிளாஸில், ஒரு கராத்தே பள்ளியில் நான் போய் சேர்ந்தேன். நானாக தான் போய் சேர்ந்தேன். யாருன்னு சேர்த்துல, ஏன்னா எனக்குள்ள இந்த பயம் இருந்தபடினால இது ஒரு மாற்றமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். நான் போய் சேர்ந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு மிஸ்டர் அப்துல் சுபான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கராத்தே மாஸ்டர், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் அப்துல் சுபான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் முதல் முறையாக உன்னால் முடியும் என்று சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணினது அவர் தான். என் கையில் பொறுப்பை கொடுத்து உன்னால் முடியும் என்று சொல்லி இந்த கரத்தை பள்ளியின் சார்பாக அதிக இடங்களுக்கு இந்த போட்டிகளுக்கு, சண்டை எடுக்கிற போட்டிகளுக்கு என்னை அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போய் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அப்படி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தின ஒரு நபர். இன்றைக்கும் அவரை என்னால் மறக்க முடியாது. என்ன நடந்ததுன்னா என்னுடைய 8வது படிக்கும் பொழுது, அடுத்ததாக பிளாக் பெல்ட், கருப்பு பெல்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கிறேன். ப்ரௌன் பெல்ட்லேருந்து பிளாக் பெல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. எப்படின்னா 8வது படிக்கும் போது நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற ஆரம்பித்தேன். அது வரைக்கும் யாரை பார்த்தாலும் பயந்துட்டு இருந்தேன். அது வரைக்கும் வந்துட்டு சமுதாயத்தை பார்த்தா, மற்றவங்களை பார்த்தாவே எங்கே அடிப்பாங்களோ, பஸ்ஸில் போனால் எங்கே அடிச்சிருவாங்களோ நம்மளும் சொல்லிட்டு பயந்து ஒதுங்கிட்டு இருந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு பையனாக மாற ஆரம்பித்தேன். யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, சண்டை போடுறது, ரோட்டில் சண்டை போடுறது, குடிக்கிறது. அப்புறம் குடிக்க அடிமையான, என்னுடைய 8வது வகுப்பு படிக்கும் போதே குடிக்க அடிமையாக குடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட் குடிப்பது, பல போதைப் பொருட்களுக்கு நான் என்ன ஆரம்பிச்சு நான் எடுத்து காமிச்சேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் +2லையும் நான் பாஸ் ஆகலை. என் வாழ்க்கை இன்னும் மோசமாக ஆரம்பிச்சது. என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு மறக்க முடியாத ஒருத்தர்னு சொன்னால் என்னுடைய பாட்டி. சிறு வயதுலேருந்து, இப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்க சில மாதங்களுக்கு முன்பாக மறிச்சிட்டாங்க. சிறு வயதுலேருந்தே என்னை ரொம்ப நேசித்தவங்க. நான் அவங்கக்கிட்ட தான் நான் படுத்திருப்பேன். என் குழந்தை பருவம் முழுவதும் அவர்களோட தான் இருந்தது. நிறைய கதைகள் சொல்லுவாங்க, நிறைய நீதி கதைகள்னு சொல்லி இரவு தூங்கும்போதுலாம் கதைகள் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப என்னை ரொம்ப நேசித்தாங்க. என்ன அவங்களுக்கு எனக்கும் ஒரு அருமையான ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. அவங்க கையில் எப்போதும் நல்ல பணம் வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பாக்கெட் பண்ணி, நான் உதாரணத்தை சொல்லணும்னா அந்த நாட்களில் 1000கள் என்பது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. பல 1000கள் என் கையில் என்ன பண்ணணும்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அதனால் நிறைய நண்பர்களும் இருந்தாங்க.
போதை பழக்கமும் எனக்கு வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லை நான் அடிக்கணும். நல்ல வெளிநாட்டு சரக்கு, வெளிநாட்டு பாட்டில்கள், நல்ல ஸ்காட்ச் பாட்டில்ஸ் வாங்கி நான் என்ன பண்ணுவேன்னா வீடு ஃபுல்லாக ரூம் ஃபுல் அடிக்க வச்சுருப்பேன். எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது, சில சமயங்களில் என்னுடைய அம்மா வந்துட்டு அந்த அறைக்குள்ளே வந்து அந்த பாட்டில் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்களால என்னை வந்து நீ இது செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அதையெல்லாம் நான் தாண்டி இருந்தேன். எனக்கு பிளஸ் டூ அந்த ஃபீல் அந்த வாலிப நாட்களில் மதுபானத்துக்கு அடிமையாக மாத்திரம் இல்லை, கஞ்சா என் ஜோப்பில் எப்போதுமே கஞ்சா வச்சுருப்பேன். அதை எப்போதுமே தினமும் அடிப்பேன். ஒரு கட்டத்தில் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு நான் அடிமையாக இருந்தேன்னா, யாராவது என் பெயர் சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நீங்கள் என்னை வந்து சாம் ஜெபாஸ்னு கூப்பிட்டீங்கன்னா என்ன நான் தான், நீ என்ன தான் கூப்பிட்றீங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சமயம் எடுத்துக்கும். அப்போ நான் அப்போ என் மூளை எந்த அளவுக்கு அதுக்கு அடிக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோ மற்றவங்களோ என்னை ஏன் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா, அந்த நாட்கள் ரவுடித்தனமும் ரொம்ப பண்ண ஆரம்பித்தேன். அந்த நாட்கள் தமிழக அளவில் இருந்த ஒரு பெரிய ரவுடி கேங்கில் நான் என்னை இணைத்து கொண்டவனா அவர்களோடு உள்ள நட்போடு பழகினா ஒரு பிஸ்டல் வாங்குவதற்காக நான் காத்திருக்கேன். 2 லட்சம் ரூபா நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற ஒரு பிஸ்டல் வாங்கணுன்ட்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்போ நான் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தேன் என்பது உங்களுக்கு புரியும். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது உண்மைதான். ஆனால் எனக்கும் இயேசுவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் கிறிஸ்தவனாகவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் எதிராகவே இருந்தேன். எப்படின்னா, நான் அந்த நாட்களில் ஓஷோங்கிறதான ஒரு ஆசிரமத்தில், பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் நான் அங்கே இணைத்து கொண்டவன். இந்த ஆசிரமத்தில் போய் தங்கிட்டேன் ஒரு நாள் இரவு. யார்ட்டையும் சொல்லலை, வீட்டில் இருக்கிறவங்கட்டெல்லாம் யார்ட்டையும் சொல்லலை. ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்த ஓஷோவோட ஒரு புக்கு, வெற்று படகுன்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த புக்கு என்கிட்ட இருக்கு. இன்னும் நிறைய ஓஷோட புக்கு அப்படியே வச்சிருக்கிறேன், ஒரு சாட்சியாக இருக்கட்டுமேண்டு. வெற்று படகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நான் படிக்கிறேன். படிக்கும்பொழுது எனக்குள்ள சில மாற்றங்களாக நானே எண்ணிக்கொண்டேன். நான் என்ன பண்ணேன், இங்கிருந்து இரவோட இரவாக ட்ரெயின் ஏறி பூனேக்கு போயிட்டேன். பூனே போய் ஒரு பெரிய ஆசிரமம், பல ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிரமம், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஆசிரமத்தில் போய் தங்கி பல மெடிடேஷன், குண்டலினி, நிறைய மெடிடேஷன் அங்கே இருக்குது. அங்கே நிறைய கற்றுத்தருவாங்க. அது ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. நாலாவது பல நாட்கள் அங்கே இருந்தேன். அங்கே நிறைய பேர் பல மாதங்கள் வருடங்கள் இருக்கிறவங்கலாம் அங்கே இருப்பாங்க. முழுவதும் வெளிநாட்டினரால் நிறைஞ்ச நிறைய வெளிநாட்டுக்காரங்க இருப்பாங்க. அங்கே போய் நான் இணைஞ்சு அங்கே இருந்து கடைசியில் தீட்சை வாங்குவதற்காக நான் அங்கே காத்திருக்கிறேன். அப்படின்னா நீங்க பாத்துக்கங்களேன், அப்ப நான் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது என்பதை நீங்க இதுல புரிந்து கொள்ளலாம். ஆனா தீட்சை வாங்குவதற்கு முடியல. ஏன்னா என் இருதயத்துல சமாதானம் இல்லாம போயிருச்சு. இருதயம் முழுவதும் அப்படியே சொல்லுவாங்க, நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நிம்மதி இல்லாம போயிருச்சு. அதனால என்னால் எடுக்க முடியல, நான் திரும்ப நான் வந்துட்டேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கும்போது தான், இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் ஒரு பைக் ரேஸ் வச்சுருந்தேன். அதுவும் ஒரு ரேஸ் பைக் வச்சுருந்தேன், பைக் ரேஸ் ஓட்டுவேன். ஸ்கிராம்பலருங்கிறதான ஒரு பைக் அந்த நாட்களில், இப்போ ஒரு வேலை நிறைய பேர்த்திட்ட இருக்கலாம், ஆனால் அப்போ வந்துட்டு அது ரொம்ப அரிதான ஒரு காரியம், அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டி இருக்கார். அப்படி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னுடைய அறையில் நான் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு ஒரு ரெகுலர் தினமும் என்ன பண்ணுவேன்னா, நைட் ஆனால் சாயங்காலத்துக்கு மேலே நான் மதுபானம் குடிக்க நண்பர்களோடு இருப்பேன். மத்தியானம் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஃபுல்லாக பீர் பாட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் ரூமில் இருப்பேன். இது என்னுடைய தினசரியான பழக்கம். அப்போ அன்னைக்கும் அதே போல் மத்தியானத்தில் என்னோடய ரூமில் நான் உட்காந்துருக்கிறேன். என்னுடைய காதுகளில் ஒரு சத்தம், ரொம்ப தெளிவான ஒரு சத்தம், இடி முழக்கத்தை போல் கேட்குது. ஒரு பயங்கரமான சத்தம், சொல்லுவாங்களே அசுரீரி மாதிரின்னு சொல்லுவாங்களே அப்படியான ஒரு சத்தம். என்னென்னா, நீ செத்து போயிடுவேன், உன்னுடைய ஆயுசு நாட்கள், என்னால் அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது, உன் ஆயுசு நாட்கள் முடிந்தது, நீ செத்து போயிடுவேன். இந்த சத்தம் வந்த உடனே எனக்குள்ள மரண பயம், செத்துருவோங்கிற மரண பயம், அது அந்த சத்தம் எனக்குள்ள ஒரு ஒரு தாங்க முடியாத வேதனையை, பயத்தை உண்டு பண்ணிச்சு. இந்த பயத்தோடு இருந்தனால என்ன பண்ணிட்டேன்னா, பைக்கர்ஸ் ஓட்டுறதை நிப்பாட்டிட்டேன். அப்போ வந்து கார் ஒன்று வச்சுருந்தேன், பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டீம் கார் ஒன்று வச்சுருந்தேன். அந்த காரில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே என்னுடைய, எனக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. கார் ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டூர் போவோம், மதுபானம் ஒன்றா உட்காந்து குடிப்போம், ஒரே ரூமில் நாங்கள் ரூம் போட்டு குடிப்போம். ரொம்ப பாவமான ஒரு வாழ்க்கையாக அதை நான் அதிகமாக விவரிக்க நான் விரும்பலை. அப்படி இருந்தவன் இந்த சத்தம் வந்தவன் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ரூமை விட்டே வெளியே வரல, பேசாமல் ரூமுக்குள்ளே இருந்துட்டேன். குடிக்கணும்னா கூட என் நண்பர்களில் யாராவது பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி வீட்டில் வச்சு குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகல, மரண பயம். இப்படியா கொஞ்ச நாள் போயிடுச்சு. அந்த பயத்தோடையே நான் வாழ ஆரம்பித்தேன். கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சாலும், வெளியே போனாலும் அந்த பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்னுடைய அறையில் டிவியில் நான் வந்துட்டு காமெடி சேனல் விரும்பி பார்ப்பேன், பார்த்துட்ருக்குறேன்.
அப்படி பார்க்கும்போது எதாச்சும் சேனல் மாற்றும்போது பிளஸ்ஸிங் டிவி, இப்போ பிளஸ்ஸிங் டிவி இருக்கு இல்லையா, அந்த பிளஸ்ஸிங் டிவியில் ஆலன் பால், சகோதரர் ஆலன் பால் அவர்கள் ஒரு செய்தி கொடுக்குறார். நான் அதை பார்க்கும்பொழுது அந்த டிவி ஸ்க்ரீனில் இந்த வசனம் வருது, என்னன்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுகிறான் அப்படின்ற ஒரு வசனம். அந்த வசனத்தை வச்சு ஆலன் பால் அவர்கள் ஒரு செய்தி கொடுக்குறார். என்ன செய்தினா, ஒரு மனுஷன் பல தவறுகள் பண்ணி ஒருவேளை கடவுள் அவனை கொன்று போடணும்னு முடிவு பண்ணாலும் நியாய ஒப்பு கொடுத்தாலும் ஜெபிக்கின்ற மனைவி நிமித்தமாக கடவுள் என்ன செய்கிறார், அவன் மேலே இறக்கம் வைக்கிறார், அவன் அதிலேருந்து காப்பாற்றுகிறாருங்கிற செய்தி. இது எனக்கே பேசினது மாதிரி இருந்துச்சு. என்னடா இது நம்மகிட்ட எனக்கு என்னோட அது பேசிச்சு, எனக்கே அது பேசினது மாதிரி இருந்தோன்னா அந்த செய்தியை வச்சுட்டு நான் கேட்குறேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் என்ன வந்துச்சுன்னா, சாகக்கூடாது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஜெபிக்கிற மனைவி வேணும், வந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம், நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வந்த உடனே நான் கீழே போய் எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரிம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அப்போ எனக்கு 25 வயசும் கூட ஆக கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு என்னடா இவன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெண் வீட்டார் அந்த காலக்கிற அந்த நேரங்களில் ஒரு பெண் வீட்டார் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை விசாரிக்கிறாங்க, இந்த பெண் கொடுக்க முடியாது விசாரிக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் நினச்சாங்க இவனுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா அந்த நாட்களில் எல்லாருமே சொன்னாங்க இவனுக்கு கல்யாணமே ஆகாதுனாங்க, இவனுக்கு கல்யாணம் ஆகிறக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவங்களாம் வந்து கேட்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை விட்டால் அமையாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கிறிஸ்தவராக இருந்தபடினால பெண் வீட்டார் இடத்துல ஒரு மாதிரி என்னை பற்றி சொல்லிட்டாங்க. மேலாப்பில் பையன் வந்துட்டு ஒரு கார் வச்சுருக்கிறான், ஒரு பைக் ரேஸ் வச்சுருக்கிறான், இப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறான் பார்த்துக்குங்கிட்டு ஒரு மேலாப்பில் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே யார்கிட்டயே விசாரிச்சிருக்கிறாங்க, அவங்க யார்கிட்ட விசாரித்தாங்க அப்படிங்கிறத என்னுடைய மனைவியிட்ட கேட்போம். பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அண்ணனும் அத்தானும் தான் வந்து விசாரிக்க வந்திருந்தாங்க கோயம்புத்தூருக்கு. அதாவது இவங்களோட அண்ணன், எங்கள் அண்ணாவும் அத்தானும் விசாரிக்க வந்திருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்டர் தெரியும், அவங்ககிட்ட போய் கேட்டாங்க பையன் எப்படி அப்படிங்கும்போது, குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம், பையன் நல்ல பையன், எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் சரி இனிமே யார்ட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு பண்ணாங்க. பாஸ்டரே சொல்லிட்டார் இல்லையா, இனி யார்கிட்ட கேட்கணுன்ட்டு அவங்க ஒழுங்குபடுத்திட்டாங்க. நான் திருமணத்துக்கு அப்புறம் நான் விளையாட்டாக ஒரு முறை என்னோட மனைவி கேட்டால், நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஏன்னா ஃபோன் பேசும்போது நீங்கள் குடிப்பீங்களா கோவப்படுவீங்களான்னு கேட்கும்போது இல்லையே எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்ட்டேன். ஆனால் ரொம்ப ஒரு காரியம் என்னென்னா, என் திருமணத்துக்கு அப்புறம் நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் என் மனைவி கூப்பிடுவா, கூப்பிடும் போதே நான் இந்த லைனில் இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருப்பேன், அதில் பேசிட்டு தான் இன்னொரு லைனில் விட்ட பேசுவேன். எப்படியோ கத்துற தீர்மானத்தின்படி திருமணம் நடந்தது. அந்த திருமணமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக நாங்கள் வந்துட்டு திருமணத்துக்காக பெண் வீட்டுக்காக நாங்கள் போகும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த திருச்செந்தூர் இவங்க வீடு வந்து திருச்செந்தூரில் அந்த முருகன் கோயில் பக்கத்தில் இருக்க தெரு, அங்கே தான் இவங்களோட வீடு. அப்போது அங்கே நாங்கள் பெண் வீட்டுக்காக போயிருக்கிறோம். அந்த திருச்செந்தூர் கோயிலுடைய யானை ஒரு பெரிய மாலையை வச்சுட்டு எங்கள் முன்னாடி, சரியாக நாங்கள் உள்ள நுழைவு எங்கள் முன்னாடி அது நின்றுட்டு இருந்தது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ மதமோ இல்லை இந்து மதமோ இல்லை இஸ்லாம் எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மாலையை வச்சுட்டு நிற்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெண் பார்க்க போகும்பொழுது சந்தோஷம் தானே. அப்படி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னடா கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே நுழைகிறோம், ரொம்ப எதேச்சியாக மாலையை வச்சுட்டு நிற்குதுன்னு ரொம்ப சந்தோஷம் அங்கே. ஆனால் நான் திருமணம் பண்ணணும்னு எங்கள் அம்மாட்ட சொன்னனே தவிர அதுக்கப்புறம் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே நான் அதில் பல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பெண் வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதாவது அது வரைக்கும் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், அவங்க விரும்புகிற மாதிரி என் சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் நான் நடந்ததே கிடையாது. என் வாழ்க்கை முழுவதும் அக்கிரமம் நிறைந்ததா, அவங்களுக்கு அவமானம் தர்றதா. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு ஊரில் ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபர், சபையிலையும் சரி ஊர்லேயும் சரி ரொம்ப நல்ல பெயர் அவர்களுக்கு உண்டு, ரொம்ப நல்ல பெயர். கிட்டத்தட்ட அவங்கள தெரியாமல் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் அறிமுகமான ஒரு நபர். அப்போ ஆனால் என் வாழ்க்கை, நான் நினச்சேன் என் வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு வேதனையும், உங்கள் பையன் அங்கே குடிச்சிட்டு இருக்கிறான், உங்கள் பையன் அங்கே பெண்களோட சுற்றிட்டு இருக்கிறான், உங்கள் பையன் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறான், உங்கள் பையன் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க, உங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் கொடுத்ததில்லை. இப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு,
இது வரைக்கும் என்னால் அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடச்சதில்லை. இது ஒன்றுலையாவது அவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களேன்னு பார்த்த உடனே நான் அதுக்காக தான் சரின்னேன். சரி, அவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நான் சரின்னு சொல்ல அவங்களுக்காக நான் சரின்னு சொல்லிட்டு தான் நான் சரின்னு சொன்னேன். திருமணமும் என்ன ஆயிற்று, திருமணம் குறிக்கப்பட்டு திருமணத்துக்காக நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போகிறோம். ஹோண்டா சிட்டி காரில் நாங்கள் இங்கேருந்து திருமணத்துக்கு போகிறோம். திருமணத்துக்கு போகும்பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னாலே அந்த கேட்ட அந்த சத்தம் சொன்னேன் இல்லையா, அந்த அசிரீரி மாறி என் நிசத்திருவன் சொன்ன அந்த சத்தம் மறுபடியும் என் காதில் கேட்க ஆரம்பிச்சு. அந்த முதல் முறை கேட்கும் பொழுது இடி முழக்கத்தை போல ஓப்பனாகவே கேட்டுச்சு, வெளியே ஒரு ஸ்பீக்கர்லேருந்து வர சத்தத்தை போல தெளிவாக கேட்டுச்சு. இந்த முறை அப்படி கேட்கல, என் இருதயத்துக்குள்ளே அந்த சத்தம் வர ஆரம்பிச்சுது. நல்லா எனக்கு உணர முடிஞ்சுது, அது யாரோ என்கிட்ட பேசுவதை போல எனக்குள்ள அந்த சத்தம். எப்படின்னா, நீ செத்துருவே, திருமணம் பண்ணால் நான் உன விட்டுருவேன், நான் கல்யாணம் பண்ண விட்டுருவேன்னா நீ செத்துருவே, உன்னை விடமாட்டேன், நீ கொன்றுருவேன், அப்படி இந்த சத்தம் என்கிட்ட கேட்கிட்டே இருக்குது. கேட்க கேட்க எனக்குள்ள பைத்தியம் பிடிக்காது போல் இருக்குது. காரில் ஏறி கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம், என்கிட்ட அந்த சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. உன்னை கொன்றுருவேன், நீ இறந்துருவேன், நீ இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நான் என் மன வியாட்டியும் சொல்லலை இதை குறித்து. நானும் என்ன ஊரில் இருந்து வரும்போது தானே, ஆமாம், திருச்செந்தூர்லேருந்து வரும்போது, கோயம்புத்தூருக்கு வரும்போது இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ ஒட்டன்சத்திரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திரும்ப வரும்பொழுது அந்த சத்தம் கேட்டதுனால எனக்கு நிம்மதி போயிடுச்சு. சரி படுப்போம் அப்படின்னு சொல்லி கண்கள் மூடி ஒரு 2-3 நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் கார் ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகும்.